இப்போ நார்மலாக ஒரு ஒயிட் ஷீட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எதையாவது பற்றி எழுத சொன்னால் எழுதிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் போலீஸை பற்றி எழுதுங்க அப்படின்னா நீங்கள் எழுதுவீங்க, அதில் பெஸ்ட்டாக ஏதாவதுன்னு எடுக்கலாம். ஏதாவது எழுதுங்கன்னு சும்மா கொடுத்துட்டு ஏதாவது எழுதுங்க ஆனால் அது சூப்பராக இருக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அதுதான் இந்த படம் எனக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் விக்ரம்வேதா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ரீடம் பயங்கர ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுவோம், நமக்கு எது வேணாலும் யோசிக்க முடியும், இதுக்கு இப்படி வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமேலாம் தோணும். அது எப்போ தோணும்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து உங்களுக்கு என்னென்னாலும் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால மட்டும்தான். வழக்கமாக இப்போ ரெஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ ஒரு டைரக்டர் வந்து இந்த சாங் மாதிரி வேணும்னோ இல்லை இந்த இந்த பிஜிஎம் மாதிரி வேணும்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்னென்னா நம்ம ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே இது ஓ அப்போ அவருக்கு இதுதான் பிடிக்குது போல், இதை தான் எதிர்பார்க்குறாங்க, இது இதுக்கு தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு தான் எடிட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தால் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த படத்தில் இதுவரைக்கும் அவர் வந்து அப்படி எதுவுமே எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கூட கொடுத்தது கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் புதுசாக யோசிக்கலாங்கிறதுனால நிறைய யோசிக்க தோணுது. அதை தாண்டி இது வரைக்கும் அவர் நோ சொல்லலை. அந்த நோ சொல்லாததுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நோ சொல்லலைங்கிறதுனால அவருக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை உண்மையாக பிடிச்சிருக்கா பிடிக்கல, சரி இதை விட பெட்டராக ஒன்று பண்ணுவோமேனு சொல்லிட்டு உண்மையாக இது வந்து மேடைக்காக சொல்லலை. அது அதனால் இவருக்கு வந்து இப்போ சாதாரணமாக பண்ணிடக்கூடாது, நிறையா பண்ணணும்னு தோணும். இதெல்லாம் தாண்டி அவர் டெக்னிக்கலாம் தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் பழகிறதுக்கு. அவர் கூட நான் இது வரைக்கும் நான் வந்து அவர் அவர் எங்கூட உட்காந்துருக்கும் போது சொல்லுவேன், பிரதர் இந்த பாட்டு இருக்குல்ல பிரதர், இது வந்து வேற ஒரு படத்தில் ரிஜெக்ட் ஆன பாட்டு பிரதர், உங்களுக்கு தான் போடுறேன் அப்படி சொல்லிதான். இந்த சீன் வந்து கேவலமாக தூக்கி போட்ட மியூசிக் பிரதர்னு சொல்லுவேன். அது வேணும்னே சொல்லுவேன் அவருக்கு, அவருக்கு தெரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியும். நாங்கள் சும்மா அப்படி சொல்லுவோம், அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு நாங்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். இந்த படத்துக்கு என்னோடய உழைப்புங்கிறது மனோரீதியாக அதிகம். அதாவது எப்படின்னா இவருக்கு நல்லா பண்ணணும், அதுக்கு இவர் மட்டும் காரணம் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற இந்த டீமில் இருக்க அத்தனை பேருமே ஒவ்வொருத்தங்களுமே இந்த படத்து ஒரு வழக்கமாக ஒரு படத்தில் வந்து இவ்வளோ நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, ஒரு ஒரு 40-50 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே இருப்பாங்க. ஆனால் படம் முடிச்சுட்டு வரும்போது வந்து எல்லாருமே ஞாபகத்தில் இருந்துருப்பாங்க, ஓ அந்த சீனில் வந்தார்ல. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டருமே உங்களுக்கு படம் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போனாலும் எல்லாருமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், எல்லாமே ஞாபகத்தில் வருவாங்க. அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா எல்லாருக்குமே ஒரு டயலாக் இருக்கும், அந்த டயலாக் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு டயலாக்காக இருக்கும். அதுக்கு வந்து விஜய் சார் வந்து ஆக்சுவலி நான் அவருக்கு நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எல்லாருக்கு எல்லா கேரக்டருக்குமே ஒரு டயலாக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக்காக இருக்கும். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஞாபகத்தில் இல்லைங்க சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் இருக்க மற்ற டெக்னிக்கல் டீம் ஆக்சுவலி ரூபன் பிரதர், ஆக்சுவலி ரூபன் இந்த படத்துக்கு வந்து இது ஒரு இந்த இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கும். இந்த சீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து சீட்டு நுனியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கலாம், அது வந்து இந்த படத்துக்கு கரெக்டாக பொருந்தும். படம் ஃபுல்லாகவே அவ்வளோக்கு பரபரப்பான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து கட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செகண்ட் ஹாஃபில் நிறைய இந்த படத்துலேருந்து டெலீட் பண்ணி தூக்கி போட்ட சீன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இன்னொரு படம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாமே ரொம்ப சூப்பரான சீன்ஸ். ஆக்சுவலி நான் சொல்லுவேன் அவர்கிட்ட பிரதர் இந்த சீன் எதுக்கு பிரதர் தூக்குனீங்க அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு அழகான ஒரு சீன்ஸ். ஸோ இந்த படத்தோட கட்டில் வந்து அவர் வந்து சிலரோட கட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மியூசிக்கலுக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, சே லென்த் அழகாக விட்டுருக்காங்கல்ல நமக்கு தோணும். ஸோ அந்த வகையில் வந்து ரூபன் பிரதர் நான் அவர் கூட நிறைய படம் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ எனக்கு அவர் கூட சந்தோஷம் அப்படி அவர் அடுத்த அவர் கூட பண்ணுறேன் நினைக்கும் போது, ஏன்னா கட்ஸ் வந்து மியூசிக்கு தகுந்த மாதிரி அவர் கட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சுஜாதா மேம், ஆனந்த் பிரதர், டைரக்டர் எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தில் வந்து நம்ம ஜெயம் ரவி அவர், வழக்கமாக அவரோட படத்தில் இருக்க பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆயிரும், அது சும்மா யார் போட்டாலும் ஹிட் ஆயிரும். அது பாட்டு நல்லா இருக்கணுங்கிறது ஒரு 50% இருந்தால் போதும், ஏன்னா அவர் அவர் அவரோட ஃபேஸ் வேல்யூவில் அந்த பாட்டு வரும்போது கன்ஃபார்மாக ஹிட் ஆயிரும். அது ஏன்னா அவரோட ஆடியன்ஸும் சரி அவரை எதிர்பார்க்குறவங்க அது வந்து ரசிப்பாங்க. ஆக்சுவலி ஓ அவர் பண்ணியிருக்காரா ஜெயம் ரவி அவரோட படமா, படமும் நல்லாயிருக்கும் பாட்டு நல்லாயிருக்குங்கிறது. ஸோ நம்ம ஒரு 50% அப்படி ஒரு பாரத்தை இறக்கி வச்சாச்சு அவர் மேலே. ஸோ சாயாலின்னு ஒரு பாட்டு, இந்த படத்தில் மற்ற 4 சாங் இருக்குது, இன்னொரு சாங் அதெல்லாமே கதை சார்ந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒட்டின மாதிரியான ஒரு பாடல்களாக இருக்கும். ஸோ அதில் சாயாலி ஏர்ப்ளேலாம் கொஞ்சம் நம்பர் 1 பொசிஷன்லாம் இருக்குதுன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து இது ஒரு படம், இதுக்கு வந்து நம்ம பணம் வாங்கியிருக்கோம், இந்த படத்துக்கு பண்ணணும்னு நான் இந்த படம் பண்ணலை, நான் மட்டும் இல்லை இந்த படத்தில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தோட ஃபீல் அப்படி அது ஒரு ஒரு எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு டீம், ஏதாவது பண்ணிட்டு இப்போ கூட தோணும் நான் ஏதாவது நேரத்துக்கு வந்து மிக்ஸ் முடித்தோம், முடிக்கும்போது சொல்லிச்சு சார் இதை மாற்றி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாமே தோணிகிட்டே இருக்கும். அது எல்லா படத்துலையும் தோணும், ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தோணுது. ஸோ இந்த படம் வந்து கட்டாயமாக பார்க்குறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ரீசன் கேட்டிங்கன்னா உலக சினிமா சொல்லாத ஒரு கதையெல்லாம் கிடையாது, ஆனால் அந்த சினிமா சொல்லப்பட்ட விதம் இருக்குது இல்லையா, இதோட ஸ்க்ரீன் பிளே சொல்லப்பட்ட விதம் கட்டாயமாக புதுசு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நான் பண்ண படங்கிறதுக்காகவும் எங்களோட படங்கிறதுக்காகவும் நான் சொல்லலை, இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதோட செகண்ட் ஹாஃப் நீங்கள் வந்து கண்ணியமைக்காமல் பார்ப்பீங்க இந்த படத்தை. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும் நான் நம்புகிறேன், அதுக்கு என்ன ரீசனாக நாங்கள் போட்டிருக்கிற எஃபர்ட்டு நீங்கள் பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு வந்து. என்ன சொல்கிறது ப்ரொடக்ஷனாக இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆனந்த் பிரதனாக இருக்கட்டும் இல்லை சுஜாதா மேம் இருக்கட்டும் இதுக்கு மேசிடோனியன் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணலாம்னா உடனே பண்ணிடலாம் சூப்பர் நல்லாயிருக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வழக்கமாக வந்து ஏன் எவ்வளோ பட்ஜெட் அப்படிலாம் கேட்பாங்க, அவங்க எதுவுமே அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது, நிறையா சப்போர்ட் பண்ணாங்க.
இந்த படம் ரொம்ப பாசிட்டிவான படம், ரொம்ப நல்ல படம், உங்களுக்கு வந்து கட்டாயம் பிடிக்கும்.